ஓம் சாந்தி. 7 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தீர்கள் என்றால் முழுமையான சக்திகள் கிடைக்கும். மாயை மீது வெற்றி அடைந்து கொண்டே இருக்க முடியும் என்று நமது சிவத்தந்தை கூறுகின்றார். கேள்வி: இறை தந்தையைத்தான், சிவனைத்தான் நாம் பாபா என்று கூறுகின்றோம். பாபாவிடம் என்ன ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கின்றது? அதனுடைய அடையாளம் என்ன என்று தெரிந்து கொள்வோம். பதில்: பாபாவிடம் முக்கியமாக ஞானத்தின் அதிகாரம் இருக்கின்றது. நமது தந்தை சிவன் ஞானக்கடலாக இருக்கின்றார். ஆகையினால்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பை, ஞான ரத்தினங்களை கற்றுத்தருகின்றார். சிவன் தனக்குச் சமமாக குழந்தைகளையும் ஞானக்கடலாக மாற்றுகின்றார். உங்களிடம் படிப்பினுடைய குறிக்கோள் இருக்கின்றது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவியை சொர்க்கத்தில் அடைகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக உங்களை மாற்றுகின்றார். பாடல் கூட இருக்கின்றது, மாறிவிடட்டும் உலகம். இந்த உலகம் இப்பொழுது மிகவும் சரியில்லாத நிலையில் இருக்கின்றது. அசாந்தி, அதாவது அமைதியற்ற நிலையில் இருக்கின்றது இந்த உலகம். அதனால் இந்த அமைதியற்ற உலகத்தை அமைதி உலகமாக மாற்றத்தான் இறைவன் நமது சிவத்தந்தை வந்திருக்கின்றார். ஓம் சாந்தி. பக்தர்கள் பகவானுடைய மகிமைகளை பக்தி மார்க்கத்தில் செய்கிறார்கள். ஆனால் பிரம்மா குமார் குமாரிகள், நீங்கள் பக்தர்கள் கிடையாது. நீங்கள் அந்த பகவானுடைய குழந்தைகளாக இப்போது ஆகிவிட்டீர்கள். அதுவும் நேர்மையான அமைதியான குழந்தைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். மனைவியை தவிர கணவனுக்கோ அல்லது கணவனைத் தவிர மனைவிக்கோ வேறு பக்கம் பார்வை சென்றது என்றால் அவர்களை கூட நேர்மையற்றவர்கள் என்றேதான் சொல்ல முடியும். கணவன் மனைவியைத் தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. மனைவி கணவனைத் தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படி வேறு பக்கம் பார்வை செல்கிறது என்றால் அவர்களை கூட நேர்மையற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது இங்கே கூட எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். அவரிடம் கூட நாம் அனைவரும் நேர்மையற்ற மற்றும் நேர்மையானவர்கள் இருவருமே இருக்கிறோம். நேர்மையானவர்களாக ஆகிய பிறகு நேர்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாபாதான் உயர்ந்த அதிகாரமுடையவராக இருக்கின்றார். சர்வ சக்திகளையும் கொண்டவர் நமது இறைத்தந்தை ஆவார். எனவேதான் அவருடைய குழந்தைகளும் நாமும் அப்படி சர்வ சக்திகளோடு இருக்க வேண்டும். பாபாவிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான யுக்திகளை நமது தந்தை குழந்தைகளுக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார். நாம் அனைவருமே ராவணன் பிடியில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அவரைத்தான், நமது தந்தையைத்தான் சர்வ சக்திவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் சக்தி சேனைகள் ஆவீர்கள். தந்தை சர்வ சக்திவான் என்றால் குழந்தைகளும் சர்வ சக்திகளோடு விளங்கப்பட வேண்டும். நீங்கள் தங்களையும் சர்வ சக்திவான் என்று சொல்லலாம். பாபாவிடம் என்ன சக்தி இருக்கின்றதோ அதை இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
நீங்கள் மாயை ராவணன் மீது எப்படி வெற்றியடையலாம் என்று தந்தை நமக்கு ஞான யுக்திகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவேதான் நாம் கூட சக்திசாலிகளாக இப்போது ஆக வேண்டும். பாபாவின் ஞானத்தின் மூலமாக நாம் அனைத்து சக்திகளையும் பெற வேண்டும். ஞானத்தின் அதிகாரமுடையவராக நம் தந்தை இருக்கின்றார், ஞான கடலாக இருக்கின்றார். எப்படி அவர் சாஸ்திரங்களின் பக்தி மார்க்கத்தின் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல இப்போது நாம் அனைவரும் சர்வசக்திவான் அதிகாரமுடைய ஞான கடலாக நாமும் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கும் ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது. இது பாடசாலையாகும். நமது பாடசாலையில் நமது தந்தையே நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதில் எந்த ஞானத்தை நாம் படிக்கின்றோமோ அதன் மூலமாகவே நாம் உயர்ந்த பதவியை அடையப் போகின்றோம். இந்த ஒரே ஒரு பாடசாலைதான் மிக உயர்ந்த பாடசாலையாக இருக்கின்றது. நீங்கள் இங்கே படிக்க வேண்டும், வேறு எந்த வழிபாடும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு படிப்பின் மூலமாக ஆஸ்தி கிடைக்கின்றது, நமக்கு குறிக்கோளும் இருக்கின்றது. பாபா ஞான கடலாக இப்போது இருந்து நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய படிப்பு முற்றிலும் வித்தியாசமானது என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம். பாபாதான் ஞானக்கடல் என்னும்போது அவர்தான் அனைத்தையும் தெரிந்திருப்பார். அவர்தான் நமக்கு இந்த உலகத்தின் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அனைத்தையும் நமக்கு இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாது. பாபா நேரடியாக வந்து இப்போது ஞானத்தை கொடுத்து விட்டு பிறகு சென்று விடுகின்றார். இந்த படிப்பினுடைய பலனாக என்ன நமக்கு கிடைக்கின்றது என்பதையும் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மற்ற இந்த உலகளாவிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அல்லது குருமார்கள் இருக்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இப்போது நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அவர்களிலும் யாராவது இந்த இடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இப்போது இங்கே வந்து விடுவார்கள் என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சேவைக்கான விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். தங்களுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே அநேகருடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளாகிய நாம் மனநிலை மிகவும் பயமற்றதாகவும் நிலையானதாகவும் மற்றும் யோகம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். யோகத்தில் இருந்துதான் நாம் சேவை செய்ய வேண்டும். யோகத்திலிருந்து நாம் சேவை செய்தோமென்றால் வெற்றி நமக்கே கிடைக்கும். குழந்தைகளே, நாம் தங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது. நமக்கு கோபமே வரக்கூடாது என்று தந்தை கூறியிருக்கின்றார். யோகம் நிறைந்த தன்மையின் உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையில் நாம் அனைவரும் வானப்பிரஸ்திகளாக இருக்கின்றோம், வானப்பிரஸ்திகளான வீரர்களாக இருக்கின்றோம். நாம் சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். வானப்பிரஸ்திகள் என்றால் சப்தத்தை கடந்த வீடு நம்முடைய அமைதியான வீடு ஆகும். நமது வீடு மற்றும் பாபாவை நினைவு செய்யக்கூடியவர்கள். இதை தவிர வேறு எந்த ஆசையும் இப்போது நமக்கு இல்லை. எங்களுக்கு நல்ல ஆடை வேண்டும், இவை அனைத்தும் மோசமான ஆசைகளாகும். தேக அபிமானமுடையவர்கள் சேவையை செய்யவே முடியாது. ஆத்ம அபிமானிகளாக இப்போது நாம் ஆக வேண்டும். இறைவன் பகவானுடைய குழந்தைகளுக்கு இப்போது சக்தி வேண்டும். யோகத்தினுடைய சக்தியாகும். பாபா அனைத்து குழந்தைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்தந்த குறைகள் இருக்கின்றன என்று பாபா உடனே நம்மோடு சொல்லிவிடுவார்.
பாபாதான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். சிவனுடைய கோவிலுக்கு நாம் செல்லலாம். அங்கே நமக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். நிறைய பேர் காசிக்கு சென்று வசிக்கின்றார்கள். காசிநாதர் நமக்கு நன்மை செய்வார் என்று புரிந்து கொள்கின்றார்கள். அங்கே நமக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நம் உள்ளூரிலும் கூட அதிக சிவன் கோவில்கள் இருக்கின்றது. அங்கே வரும் பக்தர்களுக்கு நாம் பக்தி மார்க்கமாக அவர்களுக்கு ஞானத்தை கூறலாம். இதில் மிகவும் புத்திசாலியானவர்கள் வேண்டும். கங்கையில் குளிப்பவர்களுக்கு சென்று நாம் புரிய வைக்கலாம். கோயில்களுக்கு சென்று நாம் புரிய வைக்கலாம். மறைமுகமான வேடத்தில் நாம் செல்லலாம். அதாவது ஹனுமானுடைய உதாரணம் கூட இருக்கின்றது. உண்மையில் அது நீங்கள்தானே. ஹனுமான் என்ன செய்வார் என்றால், அதாவது பஜனை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று செருப்பு விடும் இடத்திலே அனுமார் அமர்ந்து கொள்வாராம். அப்படி நாம் அமர்ந்து கொள்ள செருப்புகளின் மீது அமரும் விஷயமில்லை இது. இதில் மிகவும் புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனமாகும். இப்போது யாரும் கர்மாதித்த ஆகவில்லை என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். ஏதாவது சில குறைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த ஒரு கடைக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் வரவேண்டும் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த சன்னியாசிகள் போன்ற அனைவரும் நம்மோடு வருவார்கள். ஒரு கடைதான் இப்போது இருக்கின்றது எனும்போது வேறு அவர்கள் எங்கு செல்ல முடியும்? யார் அதிகம் அலைந்திருப்பார்களோ அவர்களுக்குத்தான் வழிகள் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு கடைதான் இப்போது இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் இங்கே வருவார்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா ஆவார். இப்படி எப்போது போதை ஏறுகிறதோ அப்போதுதான் அதனுடைய உண்மையான விஷயம் இருக்கின்றது. பாபாவிற்கு இந்த கவலைதான் இருக்கின்றது அல்லவா? நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி சாந்திதாமம் சுகதாமத்தின் ஆஸ்தியை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் எனது என்று தந்தை இப்போது கூறுகின்றார். உங்களுடைய தொழிலும் இதுவே ஆகும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இது இப்போது பழைய உலகமாக இருக்கின்றது. இதனுடைய ஆயுள் எவ்வளவு? இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் என்று கொஞ்ச நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இத்துடைய புத்தியில் வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்தால்தான் பழைய உலகம் விநாசமாகும். அதாவது சொர்க்கம் ஸ்தாபனையாகப் போகின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது அழிவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் பகவான் இங்கே இருக்கின்றார் என்பது இன்னும் போக போக அனைவரும் சொல்வார்கள். படைக்கக்கூடிய தந்தையையே மறந்துவிட்டார்கள். திரிமூர்த்தியில் சிவனுடைய சித்திரத்தையே எடுத்து விட்டார்கள். எனவே ஒரு காரியத்திற்கும் பயன்படாமல் போய்விட்டது. படைப்பவர் நமது தந்தையல்லவா? சிவனுடைய சித்திரம் வந்தவுடன் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்பது தெளிவாக இருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மா இருந்தால் கண்டிப்பாக பிரம்மா குமார் குமாரிகளும் இருக்க வேண்டும். பிராமண குலம் அனைத்திலும் உயர்ந்ததாக குலமாக இருக்கின்றது. பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களை எவ்வாறு படைக்கின்றார் என்பதை கூட யாருக்குமே தெரியவில்லை. பாபாதான் வந்து நம்மளை சூத்திரனிலிருந்து இப்போது உயர்ந்த பிராமணர்களாக இப்போது மாற்றுகின்றார். இது மிகவும் சிக்கலான விஷயங்களாகும். பாபா எப்போது நேரடியாக வந்து நமக்கு புரிய வைக்கின்றாரோ அப்போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் இப்போது சூத்திரர்களாக இருக்கின்றார்கள். இப்போது அந்த சூத்திரர்களை எப்படி தேடுவது என்று நாம் யுக்திகளை உருவாக்க வேண்டும். இவர்கள் பிரம்ம குமார குமாரிகள் என்று புரிந்து கொள்வது மிகவும் பெரிய காரியமாகும். எவ்வளவு நோட்டீஸ் போன்றவைகள் விநியோகிக்கப்படுகின்றது. பாபா விமானத்திலிருந்து நோட்டீஸ் துண்டு பிரசுரம் போடும்படி புரிய வைத்திருக்கின்றார்.
குறைந்தது நாளேடுகளின் ஒரு தாள் அளவிற்கு இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக ஏணிப்படி போன்றவைகளும் வரலாம். முக்கியமானது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பாஷையாகும். எனவே முழு நாளும் எப்படி சேவையை அதிகரிப்பது என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாடகத்தின்படி முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் நன்றாக சேவை செய்கிறார்கள். இவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருடைய நடிப்பு இங்கே இருக்கின்றது. இந்த வரிசையையும் கண்டிப்பாக எழுத வேண்டும். பாபாவும் கூட இந்த நாடகத்தில் நிராகார உலகத்திலிருந்து வந்து பௌதீக உடலை ஆதாரமாக எடுத்து பிரம்மாவின் உடலிலே இப்போது நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார். யார் யார் எவ்வளவு நடிப்பை நடிக்கிறார்கள் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கின்றது. எனவே இந்த வரியும் முக்கியமானதாகும். இந்த சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகி சக்கரவர்த்தி ராஜாவாக உலகத்திற்கு எஜமானர்களாக இப்போது ஆக முடியும் என்று நிரூபித்து சொல்ல வேண்டும். உங்களிடத்தில்தான் முழு ஞானமும் இப்போது இருக்கின்றது. பாபாவிடம் கீதையின் ஞானம்தான் இருக்கின்றது. அந்த கீதையின் மூலமாக மனிதர்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார்கள். முழு ஞானமும் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு இந்த முழு ராஜ்யமும் வேண்டும். எனவே குழந்தைகள் இப்படி இப்படியெல்லாம் சிந்தனை செய்து பாபாவின் சேவையில் ஈடுபட வேண்டும். ஜெய்ப்பூரிலும் கூட ஆன்மீக அருங்காட்சியகம் எப்போதும் நிரந்தரமாக திறந்தே இருக்கும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம் என்று எழுதப்பட்டுள்ளது. யார் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகள் எப்போதுமே சேவையிலே இருக்க வேண்டும். மம்மாவும் கூட சேவையிலே இங்கு ஜெய்ப்பூரிலே இருந்தார். அவர் எவ்வாறு நியமிக்கப்பட்டார், சரஸ்வதி யார் என்பதெல்லாம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு ஒரே ஒரு குழந்தைதான் இருந்திருப்பாரா என்ன? அநேக குழந்தைகள் அநேக பெயருடையவர்கள் இருந்திருப்பார்கள். அவர் தத்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். எப்படி நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இப்போது இருக்கின்றீர்களோ அதே போலத்தான். ஒரே ஒரு தலைவர் சென்று விடுகிறார் என்றால் பிறகு வேறொருவரை நியமிக்கப்படுகின்றது. பிரதம மந்திரியையும் கூட மற்றொருவரை நியமிக்கிறார்கள். தகுதியானவர்களாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆகையினால்தான் அவரை விரும்புகிறார்கள். பிறகு அந்த பிரதம மந்திரி ஜனாதிபதியுடைய பதவி காலம் முடிந்து விடுகிறது என்றால் பிறகு வேறொருவரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் யாருக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு முதலில் நடந்து கொள்ளும் முறையை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. படிக்காதவர்களுக்கு யாருக்கு எப்படி மரியாதை அளிப்பதை பற்றி தெரிவதில்லை. யார் அதிகம் கூர்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அனைவரும் மதிப்பு வைக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு வைப்பதன் மூலம் அவர்களுக்கு கற்றுக்கொள்வார்கள். படிக்காதவர்கள் முட்டாள்களாக இருக்கின்றார்கள். பாபாவும் கூட படிக்காதவர்களை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் பெண்களை முன்னால் வைக்கின்றார்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய நிச்சயதார்த்தம் இப்போது நம்முடைய பரமாத்மாவோடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்து கொண்டோம். நாம் சென்று விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகப் போகின்றோம் என்று மிகவும் குசியோடு இருக்கின்றீர்கள். கன்னியர்களுக்கு பாபாவை பார்க்காமலே கூட புத்தியோகம் ஈடுபட்டு விடுகிறது அல்லவா? இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிச்சயம் மிகவும் அதிசயமானது என்பதையும் ஆத்மா இப்போது தெரிந்துள்ளது. ஒரே ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் குருவை நினைவு செய்ய சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த மந்திரத்தை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இங்கே பாபாதான் அனைத்துமாக நமக்கு இருக்கின்றார். பாபாவிடம் வந்து பாபாவின் மூலம் நிச்சயம் செய்விக்கின்றோம். நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்றேன் என்று நம்மிடம் தந்தை கூறுகின்றார்.
தந்தையிடமிருந்துதான் அனைத்து ஆஸ்திகளும் நமக்கு கிடைக்கின்றது. கன்னிகைக்கு நிச்சயம் நடக்கிறது என்றால் பிறகு மறப்பதில்லை. பிறகு நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்? கர்மாதீத நிலையை அடைவதற்கு நேரம் இருக்கின்றது. கர்மாதீத நிலையை அடைந்துவிட்டு யாரும் திரும்பி செல்ல முடியாது. முதலில் பிரியதர்சன் செல்ல வேண்டும், பிறகுதான் ஊர்வலம் செல்ல முடியும். சங்கருடைய விஷயம் இல்லை இது, இது சிவனின் ஊர்வலமாகும். ஒரே ஒரு பிரியதர்சன்தான், மற்ற அனைவரும் நாம் அனைவருமே பிரியதர்சினிகளாக இருக்கின்றோம். நமதுடைய பிரியதர்சனனுடைய பின்னாடியே நாம் அனைவரும் செல்ல வேண்டும். இது சிவபாபாவுடைய ஊர்வலமாகும். குழந்தையுடைய பெயரை வைத்து விட்டார்கள். உதாரணம் கொடுத்து புரிய வைக்கப்படுகின்றது. இப்போது பாபா வந்து அனைவரையும் மலர்களாக்கி இப்போது அழைத்து செல்ல இருக்கின்றார். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து தூய்மை அற்றவர்களாக மாறிவிட்டார்களோ அவர்களை இப்போது தந்தை ஞான சிதையில் அமர்த்தி மலர்களாக மாற்றி அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். இந்த பழைய உலகம் இப்போது புதிய உலகமாக மாறப்போகின்றது. ஒவ்வொரு கல்பமும் பாபா இதே நேரத்தில் வருகின்றார். நான் வந்து மோசமானவர்களை தூய்மையான மலர்களாக்கி அழைத்து செல்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். ராவணன் நம்மை மோசமானவர்களாக மாற்றி வைத்திருக்கின்றான். மற்றும் நமது சிவபாபா இப்போது நம்மையெல்லாம் மலர்களாக மாற்றி நம்மை கூடவே அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். ஆக பாபா நிறைய யுக்திகளை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலமாக கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றார். நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகள். முதலாவதாக, உணவு வகைக்கான மோசமான விருப்பங்களை விட்டுவிட்டு நாம் அனைவரும் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகி நாம் அனைவருக்கும் ஞான சேவையை செய்ய வேண்டும். நினைவின் மூலம் நாம் அனைவரும் சக்தி அடைந்து பயமற்ற மற்றும் ஆடாத அசையாத நிலையை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக, யாரெல்லாம் படிப்பில் கூர்மையாக புத்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும் வைக்க வேண்டும். யார் அலைந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழியை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எப்படி ஞானத்தை கூற வேண்டும் என்ற யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவருக்குமே நன்மையைத்தான் செய்ய வேண்டும். வரதானம். தனது தபஸ்வி ஸ்வரூபத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்விப்பதன் மூலம் மாஸ்டர் விதாதா விதியை அமைப்பவர் ஆவோம். எப்படி இந்த சூரியன் உலகிற்கு ஒளி மற்றும் அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கின்றதோ அதேபோல தபஸ்வி ஆத்மாக்களாகிய நாம் தபஸ்வி ஸ்வரூபம் மூலமாக அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களின் அனுபவத்தை செய்ய வைக்க வேண்டும். இதற்காக நாம் முதலில் சேமிப்பு கணக்கை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு சேமிப்புக்களை செய்திருக்கக்கூடிய பொக்கிசங்களை மாஸ்டர் வள்ளலாக ஆகி அனைவருக்கும் இந்த ஞானத்தை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். தபஸ்வி மூர்த்தி என்பதன் பொருளே தவத்தின் மூலமாக சாந்தியின் சக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருப்பதாக அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். ஸ்லோகன். சுயம் பணிவுடையவர்களாக ஆகி நிர்மான், அதாவது அனைவருக்கும் மதிப்பு அளித்து கொண்டே செல்ல வேண்டும். இதுவே உண்மையான பேருபகாரமாகும். மாதேஸ்வரியின் மதுர மகாவாக்கியங்கள். மாதேஸ்வரியின்
மதுர இனிமையான மகாவாக்கியங்கள். அரை கல்பமாக ஞானம் பிரம்மாவின் பகல் மற்றும் அரை கல்பம் பக்தி பிரம்மாவின் இரவு. அரை கல்பம் பிரம்மாவின் பகல், அரை கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்பொழுது பரமாத்மா வந்து இருளை முடித்து ஒளியை ஆரம்பித்து வைக்கின்றார். ஞானத்தினால் வெளிச்சம் இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலமாக இருளில் இருந்து கொண்டிருந்தோம். இப்போதுதான் நமது தந்தை வந்து வெளிச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் பக்தியினால் இருள் ஏற்படுகின்றது. இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து தூரமாக எங்காவது அழைத்துச் செல்லுங்கள் என்று நாம் அழைத்தோம். இந்த நிம்மதியில்லாத உலகத்திலிருந்து மனம் அமைதி பெறும் உலகத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று நாம் பாடலையும் பாடி வந்தோம். முக்தியில் அமைதி அமைதியின்மை என்று எதுவும் கிடையாது. சக்தியுகம் திரேதாயுகம் என்பது அமைதியான உலகமாகும். அந்த சுகதாமத்தை அனைவரும் நினைவு செய்கின்றோம். எனவே இப்பொழுது நாம் அனைவரும் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அங்குதான் எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் கடைசியில் தர்மராஜரிடம் தண்டனைகள் பெற்றுதான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான சமஸ்கார பழக்க வழக்கங்களை எடுத்துச் செல்வார்கள். ஏனெனில் அங்கு தீய பழக்கங்கள் உடைய யாருமே செல்ல முடியாது. பாவமும் ஏற்படாது. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்துவிடும் பொழுதுதான் இந்த மறந்துவிடும் அனாதி விளையாட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. வெற்றி தோல்வியுடையதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடகம். எனவே நாம் இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி பெற்று விகாரங்களின் மீது வெற்றியடைந்து நாம் அனைவரும் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெற்று கொண்டிருக்கின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.